வணக்கம் நண்பர்களே. பாகம் 4 அத்தியாயம் 5 இறுதியில் இலங்கை சிம்மாசனத்தில் என்னை அமர்த்துவதாக தாங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதிதான் என்னாவதுன்னு நாதழுத்தழுக்க மாணவன்மன் மாமல்லரை பார்த்து கேட்டதை பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 6, தலைப்பு ஏகாம்பரர் சந்நிதி. பரதகண்டம் எங்கோ புகழ் பரவி இருந்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உச்சிக்கால பூஜை நடந்துட்டுருக்கு. அதற்கு அறிகுறியாக ஆலாசிய மணியின் ஓங்கார நாதமும் பேரிகை முழக்கமும் கேட்டுட்டுருக்கு. கோயிலுக்கு வெளியே கோபுர வாசலிலும் சந்நிதி வீதியிலும் கணக்கற்ற ஜனங்கள் நெருங்கி மொய்த்து கொண்டிருக்கிறாங்க. பல்லவ சக்கரவர்த்தி பரிவார சகிதமாக ஆலயத்துக்கு வந்திருந்தது தான் அவ்வித ஜனக்கூட்டம் திரண்டிருந்ததுக்கு காரணம். ஆலயத்துக்குள்ள ஏகாம்பரநாதர் சந்நிதி என்றுமில்லாத சோபையோடு காணப்படுது. வெள்ளி குத்து விளக்குகளில் ஏற்றியிருந்த பல தீபங்களின் ஒளியில் சந்நிதியில் நின்ற ராஜ வம்சத்தின் மணி மகுடங்களும் ஆபரணங்களும் ஜொலிக்குது. சந்நிதியின் ஒரு பக்கத்தில் ராஜகுலத்து ஆடவர்களும் மற்றொரு பக்கத்தில் அந்தப்புறத்து மாதர்களும் நிற்கிறாங்க. அவர்கள் யார் யாருன்னு இப்போ பார்ப்போம். எல்லோருக்கும் முதன்மையாக பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் 600 வருஷமாக அவருடைய மூதாதையர் அணிஞ்சிட்டு இருந்த கிரீடத்தை தனது சிரசில் அணிஞ்சு கம்பீரமாக நிற்கிறார். கரங்களை கூப்பி இறைவனை இறைஞ்சி வழிபட்டு கொண்டிருந்த நிலையிலும் அவருடைய தோட்டத்தில் பரம்பரையான ராஜகுலத்தின் பெருமிதம் காணப்படுது. அவருக்கு இருபுறத்திலும் இலங்கை இளவரசர் மாணவன்மனும் சேனாதிபதி பரஞ்சோதியும் நிற்கிறாங்க. பரஞ்சோதிக்கு அடுத்தற்போல பல்லவ வம்சத்தின் மற்றொரு பிரிவை சேர்ந்தவனோ வேங்கி நாட்டை மீண்டும் புலிகேசிக்கு பறிகொடுத்து விட்டு காஞ்சியில் வந்து அடைக்கலம் புகுந்தவனுமான அச்சுதவர்மன் அடக்க ஒடுக்கத்தோடு நிற்கிறான். அவனுக்கு பின்னால கொடும்பாலூர் சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் வளவனோ அச்சுத விக்ராந்தனுடைய சந்ததியில் தோன்றிய உண்மையான வஜ்ரபாகவும் நிற்கிறாங்க. இன்னும் பின்னால பல்லவ சாம்ராஜ்யத்து பிரதம மந்திரி சாரங்க தேவப்பட்டர், முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர், மற்ற மந்திரி மண்டலத்தார், கோட்டத் தலைவர்கள் எல்லோரும் ஒருவரொரு நெருக்கி அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நல்லது, இப்போ எதிர்பக்கத்தில் நிற்கிற பெண்மணிகளை பார்க்கலாம். முதல் பார்வைக்கு அந்த பெண்மணிகள் எல்லோரும் சௌந்தரிய தேவதையின் பலவித வடிவங்களாக தோன்றாங்க. சிறிது நிதானித்து பார்த்தால்தான் அவர்கள் யார் இன்னவர்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். முதல்ல காலம் சென்ற மகேந்திர சக்கரவர்த்தியோட பட்ட மகிழ்ச்சி புவன மகாதேவி சாந்தமும் பக்தியும் உருக்கொண்டார் போல தெய்வீக தோற்றத்துடன் நிற்கிறாங்க. அவருக்கு அருகில் மாமல்ல சக்கரவர்த்தியின் தர்மபத்தினியும் பாண்டியராஜன் திருக்குமாரியுமான வானமாதேவி நிற்கிறாங்க. சக்கரவர்த்தினியோடு இணைந்து நின்று இளவரசி குந்தவி தேவி தன் கரிய விழிகள்னால குரு குரு குருன்னு அங்கும் இங்கும் பார்த்துட்டு இருக்கா. வானமாதேவிக்கு அருங்கில பக்தியும் தூய்மையும் சௌந்தரியமுமே உரு கொண்டவள் போல நின்ற மற்றொரு பெண் தெய்வத்தை சிறிது கவனமாக பார்த்துக்கலாம். சுமார் 18 பிராயமுடைய இந்த இளமங்கை தான் சோழ வம்சத்தின் கொடும்பாலூர் கிளையைச் சேர்ந்தவனான செம்பிய வளவனுடைய திருப்புதல்வியான மங்கையர்கரசி. பிற்காலத்தில் பாண்டிய நெடுமாறனின் தேவியாகி ஞான சம்பந்தர மதுரைக்கு தருவித்து சிவனடியார் கூட்டத்தில் என்றும் அழியாத புகழ் பெற போறவங்க அவங்க தான். இன்னும் பல அந்தப்புற மாதிரும் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பத்தியெல்லாம் நம்ம தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லைனால நம்ம மேலே போகலாம். டண்டான் டண்டான்னு ஆலாசிய மணி அவசர அவசரமாக அடிக்குது. தம் 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 தம்னு பேரிகை பரபரப்போட முழங்குது. சங்கங்கள், எக்காலங்கள், மேளங்கள், தாளங்கள் எல்லாமாக சேர்ந்து சப்தித்து ஆலயத்தின் விசாலமான மண்டபங்களில் நாலாபுறமும் கிளம்பிய எதிரொலியுடன் சேர்ந்து மோதிய போது நாத கடல் பொங்கி வந்து அந்த கோயிலையே மூழ்கடிக்கிறது போல உணர்ச்சி அனைவருக்கும் ஏற்படுது. ஏகாம்பரேஸ்வரருக்கு தீபாராதனை நடந்ததை முன்னிட்டு இவ்வளவு ஆரவார ஒளிகளும் எழும்புது. அந்த ஒளிகளுக்கு மத்தியில் பரவசமடைச்ச பக்தர்களின் தழுதழுத்த குரல்களிலிருந்து கிளம்பிய நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா அப்படின்னு கோஷங்களும் ஏற்படுது. தீபாராதன சமயத்தில் பலர் பக்தியோட கை கூப்பி நிற்கிறாங்க, பலர் கன்னத்தில் அடிச்சுக்கிறாங்க. இளவரசன் மகேந்திரனும் இளவரசி குந்தவியும் மற்றவர்களை பார்த்து சடசடசடன்னு தன் கன்னத்தில் போட்டுக்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. தீபாராதனை முடிஞ்சதும் குமார சிவாச்சாரியர் கையில் விபூதி பிரசாதத்தோட கர்ப்பகிரகத்துக்குள்ளேருந்து வெளியே வர்றார். சக்கரவர்த்தியின் அருகில் வந்து நின்று சிவாச்சாரியர் உரத்த குரலில் சொல்கிறார், காலனை காலால் உதைத்தவரும் சிரித்து புறமெறித்தவரும் கஜமுகாசுரனை கிழித்து அவன் தோலை உடுத்தவரும் நெற்றிக் கண்ணில் நெருப்பை உடையவருமான திரிபுராந்தகனின் அருளால்
பல்லவேந்திரருக்கு பூரண வெற்றி உண்டாகட்டும். புலிகேசி வதம் செய்து வாதாபியை அழித்து வெற்றி வீரராக திரும்புக. ஜெய விஜயீ பவா அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி சிவாச்சாரியர் சொல்லி விபூதி பிரசாதத்தை சக்கரவர்த்தி கையில் கொடுக்கிறார். அதை மாமல்லர் பக்தியோடு வாங்கி நெத்தியில தரிச்ச போது உள்ள சிவலிங்கத்துக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்த தீபம் திடீர்னு சுடர் விட்டு எரிஞ்சு அதிக ஒளியோட பிரகாசிக்குது. அப்படி எரிந்த தீப்பிழம்பிலிருந்து ஒரு சுட சடசடவென்று சத்தத்தோட கீழே விழுந்தது. சில வினாடி நேரம் பிரகாசமான ஒளி விட்டு மங்கி அணைஞ்சு போகுது. இந்த சம்பவமானது சக்கரவர்த்தி எந்த நோக்கத்தோட கிளம்புறாரோ அந்த நோக்கம் நன்கு நிறைவேறும் என்பதற்கு ஒரு நன்னிமித்தம் என்ற எண்ணம் அங்கு கூடியிருந்த எல்லோருடைய மனதிலையும் ஏக காலத்தில் தோன்றவே ஜய விஜயீ பவ ஹரஹர மகாதேவா என்ற கோஷங்கள் கிளம்பி கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் எல்லாம் அதிரச் செய்து பல்லவேந்திரனின் திக் விஜயத்துக்கு ஏகாம்பரநாதர் அனுமதி கொடுத்து விட்டான்ற செய்தி வெளி மண்டபங்களையும் கோயில் பிரகாரத்திலையும் கோயிலுக்கு வெளியே வீதிகளில் கூடியிருந்த ஜனங்களுக்கிடையே பரவி எங்கெங்கோ ஹரஹர மகாதேவா அப்படின்னு கோஷத்தை கிளப்புது. அப்படி காஞ்சி நகரையே மூழ்கடித்த உற்சாக ஆரவார ஜெயகோஷத்துல கலந்து கொள்ளாம மௌனம் சாதிச்சவனு ஒருவன் அந்த கூட்டத்துல இருந்தான். அவன் பல்லவ சக்கரவர்த்தியின் ரதசாரதியான கண்ணபிரான் தான். அத்தியாயம் 7 மீண்டும் சந்திப்போம்.